சினி இண்டஸ்ட்ரியில ஆக்டர் ஆக்ட்ரஸோட வாரிசுகள் நடிக்க வராங்க அப்படின்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. காலங்காலமா அதுதான் நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் பெரிய செலிபிரிட்டிஸோட பசங்க சின்ன வயசுலேயே அவங்க பேரண்ட்ஸ் கூட சேர்ந்து நடிக்கிறாங்க, இல்லை தனியாக ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னா அது பெரிதும் ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு தான் சொல்லும். ஸோ அந்த வகையில் வேட்டைக்காரன் படத்தில் விஜயோட பையன் சஞ்சய் அவர் அப்பா கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிருந்தாரு. இது ரசிகர்கள்னால பெரிதும் ரசிக்கப்பட்டுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் விஜய் சேதுபதியோட பையன் சூர்யா நானும் ரவிதான் படத்தில் ஒரு சின்ன ரோல் பிளே பண்ணியிருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் தெரி படத்தில் மீனாவோட பொண்ணு நைனிகா விஜய் கூட சேர்ந்து அந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருந்தாங்க. இது ரசிகர்கள்னால பெரிதும் ரசிக்கப்பட்டதோட மட்டும் இல்லாமல் நைனிகா சூப்பராக நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பாராட்டுகளையும் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த லிஸ்ட்ல ஜெயம் ரவியோட பையன் ஆரவும் சேர்ந்திருக்காரு. ஜெயம் ரவிக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க, ஆரவ் ஐயான்னு. ஸோ இதில் நடிக்க வந்திருக்கிறது ஆரவ். சக்தி சௌந்தரராஜன் ஏற்கனவே ஜெயம் ரவி வச்சு மிருதன் அப்படின்ற ஒரு சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்திருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் சக்தி சௌந்தரராஜன் இயக்கத்திலே மறுபடியும் ஜெயம் ரவி டிக் 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 அப்படின்ற படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் ஒரு ஸ்பேஸ் சம்பந்தப்பட்ட படம் அப்படின்றனால பயங்கர எதிர்பார்ப்பை உருவாகியிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவியோட பையன் ஆரவும் இந்த படத்தில் நடிக்கிறார் அப்படின்ற விஷயம் இன்னும் கூடுதல் எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கு. ஜெயம் ரவியும் ஆரவும் இந்த படத்தில் அப்பா பையனாக தான் நடிக்கிறாங்களாம். ஸோ ஏற்கனவே வந்து விஜயோட பையன் நடிச்சிட்டாரு, விஜய் சேதுபதியோட பையன் நடிச்சிட்டாரு அப்படின்ற லிஸ்ட்டில் இப்போது ஜெயம் ரவியோட பையனும் சேர்ந்துருக்காங்க. இந்த மாதிரியான சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.